இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னாக்கா ஃபீலிங்க்கு ஐயோ பாக்ஸ் எப்படி பஞ்ச் பண்ணுறது பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஆர்ஜே 45 ஜாக்கு எப்படி கண்டிப்பாக பார்த்துட்டோம். இதில் வந்து இப்போ வந்து ஐயோ பாக்ஸ் இப்போ எல்லாம் வர எல்லா ஹோட்டலும் எல்லா வீட்லையும் பார்த்தீங்கன்னாக்கா ஐயோ பாக்ஸ் தான். எதுக்கு வாரிலேருந்து ஒயர் வரணும்னு சொல்லிட்டு வாரில் இது ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. பேக்கில் இருந்து ஐயோ இருக்கும். இது மூலமாக நம்ம கேபிள் கனெக்ட் பண்ணணும். இது எப்படி இருக்கும் இப்போ பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன தேவைனாக்கா டெஸ்ட்டு நம்ம ஆக்சுவலாக டெஸ்ட் பண்ணாத டெஸ்ட் வச்சுப்போம். இந்த கிட்டு ஒன்று தேவை. இந்த பஞ்சிங் தேவை. இந்த பஞ்சிங்லாம் அவசியம் இல்லை. இப்போ இந்த இதுக்குள்ளேயே அதை கொடுத்துருவான். ஸோ இதே போதும்னு நினைக்கிறேன். அது இருந்தாலும் ரெண்டுத்தையும் உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன். இதில் வந்து உங்களுக்கு கட் ஆகாது. ஒரு சில பெனிஃபிட் வந்து இதில் தான் உங்களுக்கு இருக்கும். என்னென்னு பார்ப்போம். இப்போ ஐயோ பாக்ஸ் எடுத்துருக்கேன். இது ஐயோ பாக்ஸ் கேப் இது. இப்போ இப்போ அடித்த பெண்ணு வந்து உங்களுக்கு வந்து வெளியில் வராமல் அந்த கேப் கொடுப்பான். இப்போ பார்க்கலாம். இப்போ ஐயோ பாக்ஸ் அடிக்கிறது பல பேருக்கு கொஞ்சம் குழப்பமான விஷயமாக தான் இருக்கும். ஆனால் ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு பார்க்கறது. ஸோ நான் ஈஸாரி டூ எடுத்துக்கிட்டேன். இந்த இதிலே எப்படி ட்ரை பண்ணு பார்க்குறோம். இப்போ புஸ்தினாக்கா இங்கே பிளேட் இருக்கும். இங்கே எந்த அளவு உங்களுக்கு வேணுமோ வச்சுக்கிட்டு சும்மா அடி ப்ரொடெக்ட் பண்ணினாலே உங்களுக்கு மேலே லேயர் கட் ஆகிடும். எடுத்துட்டு எடுத்திங்கன்னா ஒயர் துண்டாக வந்துடும். ஈஸி தான் இருக்கும் இது. ஸோ ஒயர் லென்த்தாக அடிச்சிங்க. உங்கள் ஜாக் அடிக்கிறதுக்கு கம்மியாக அடிப்போம். இதுக்கு வந்து உங்களுக்கு லென்த்தாக வேணும் ஒயர் உங்களுக்கு. இப்போ பேர் 8 பேர் 4 பேர் இருக்கும். இந்த 4 பேர் பிரிச்சுங்க. இது ஸ்டிப்பாக இருக்குன்னு அதெல்லாம் அவசியம் கிடையாது. சும்மா இழுத்து வச்சுங்க. இதுவும் உங்களுக்கு ரொம்ப ஈஸி தான். ஒரு 2-3 அடிச்சினாலே உங்களுக்கு பழக்கமாயிடும். அப்புறம் நீங்கள் வேகமாடிக்க ஆரம்பிச்சிடலாம். எடுத்தாச்சு சரிங்களா. இப்போ ஐயோ ஐயோ பின்னு போதும். இதான் ஆர்டர் வச்சிங்க. இது பார்த்தீங்களா மெருன். இந்த ஏபியை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்றது வந்து டார்க்கில் வச்சுக்கோங்க. இதில் இல்லை டார்க்கில் வச்சிங்க. இது வந்து பியை வந்து பியும் வச்சுங்க. லைட் வச்சுங்க சரிங்களா. படிக்கிறேன் பாருங்கள். ஸோ அது வந்து இங்கே வரும். இது இங்கே வந்து புஷ் பண்ணிட்டாக்கா இதை வச்சு அழுத்துறீங்கனாக்கா அழுத்தியை காமிக்கிறேன் சரிங்களா. லாக் ஆகிடுச்சா பார்த்தீங்கன்னாக்கா இது புஷ் பண்ணால் இங்கே இருக்கும். அது ஸோ இப்படி தான் இருக்கும். வாலில் போயிடும். வால் நம்ம வாலில் ஃபிக்ஸ் பண்ணுறது. வால் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிங்கனாக்கா இங்கேருந்து நம்ம ஒயர் கொடுத்து எடுத்துக்கலாம். ஸோ அசிங்கமாக ஒயர் வெளியில் தெரியாது. அந்த கலர் கூட கரெக்டாக பார்த்துங்க. ஃபஸ்ட்டு இதில் வந்து டார்க் மெருன் வச்சுருக்கேன். செகண்டில் வந்து லைட் மெருன் வச்சுருக்கேன் சரிங்களா. இப்போ வந்து இதுலேயும் பஞ்சு பண்ணலாம். இதுதான் பச்சாக பஞ்சு பண்ணுற ப்ரொசீஜரு. ஆனால் இங்கே இதுலேயும் பண்ணிக்கலாம். இது வந்து ஒயிட்டு தூங்கி போது கஷ்டமாக இருந்தால் இதுலேயும் பண்ணிக்கலாம். இதில் என்ன இதில் என்ன பெனிஃபிட்டு இதில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இதில் வந்து நீங்கள் பஞ்சு பண்ண முடியும். இதை வச்சு இதை வச்சு அழுத்தீங்கன்னா பஞ்சு ஆகும் சரிங்களா. பஞ்சு ஆகிடுச்சு. ஆனால் அந்த ஒயர் கட் ஆகாது. இந்த ஒயர் நீங்கள் மேனுவலாக இங்கேருந்து நீங்கள் கடைசியில் கட் பண்ணுற. ஆனால் இது அப்படி கிடையாது. இங்கே பிளேடு கொடுத்துவாங்க பாருங்கள். கட்டிங் பிளேடு நீங்கள் ரொட்டேட் பண்ணி திருப்பிட்டு இது வச்சுட்டு பஞ்சு பண்ணினாலே ஒயர் பாருங்கள் துண்டாக வந்துச்சு பாருங்க. ஸோ அதுதான் அந்த டூல் வந்து ரொம்ப ஈஸின்றேன். ரொம்ப பெனிஃபிட்டாக உங்களுக்கு பாருங்க சரிங்களா. கட்டாயி அதுவே விழுந்து கீழே. இப்போ அடுத்தது வந்து டார்க் ஆரஞ்ச் லைட் ஆரஞ்ச் நல்லா பார்த்துங்க. அந்த கோடி மிஸ் ஆகிடப்போது இந்த இந்த பின்னு வந்து இந்த பிளேடு வந்து திருப்பி இப்படி வச்சுங்க. அவுட் சைடு அவுட் சைடு தான் ஒயர் கட் ஆகணும். திரும்பி வச்சு வச்சிங்கன்னா உள்ளே உங்களுக்கு ஒயர் கட் ஆகிடும். திரும்ப கட் பண்ணி திரும்பி எழுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அவுட் சைடு வச்சுங்க. அவுட் சைடு வச்சுக்கிட்டு ஒரு பஞ்சு அவ்வளோதான். டிக்கனாக போதும் ஒயர் கட்டாச்சு நடக்கும். அடுத்து இங்கே ஒன்று ஓகேங்களா. அதை பாருங்கள் ரெண்டு ஒயர் கட் ஆகிட்டு ஈஸியாக இருக்கும். இதில் மட்டமாக உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போ இந்த சைடு பிடிச்சாச்சு. இப்போ இந்த சைடு வரும்போது க்ரீன். ஸோ டார்க் க்ரீன் மேலேயும் லைட் க்ரீன் கீழேயும் இல்லை. இந்த சைடு வரும்போது இந்த பிளேடு அந்த சைடு வரணும். பார்த்துக்க ரொம்ப கஷ்டமான ஈஸியானது தான். கட் ஆச்சு பாருங்க ஆச்சுங்களா. அடுத்தது ப்ளூ. டார்க் ப்ளூ மேலேயும் லைட் ப்ளூ கீழேயும் கொடுத்துருங்க.
இதெல்லாம் பஞ்ச் பண்ணியாச்சு இழுத்தாலும் வராது உங்களுக்கு வயிறு உங்களுக்கு இதெல்லாம் இது வாலை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து ஒர்க் பண்ணது கரெக்டாக தான் செக் பண்ணி பார்ப்போம். அதுக்கு நமக்கு டெஸ்டர் தேவை இல்லைங்களா, டெஸ்டர் தேவை, ஒரு சின்ன பிட்டு ஒயரும் தேவை. ஏன்னா இங்கே ஐயோ பாக்ஸ் இருக்குது, இதில் கொடுக்க முடியாதுன்றதுனால சின்ன பிட்டு ஒயர் தேவை. நம்ம செக் பண்ணுறது தான் ஒரு முனையை இதில் கொடுத்துருக்கேன் சரிங்களா, இந்த பிட்டு ஒயர் முனையை இதில் கொடுத்துருங்க. இன்னொரு முனையை நல்லா பார்த்தீங்கன்னா இன்னொரு முனை இந்த பிட்டு ஒயர் இன்னொரு முனையை இந்த ஐயோ பாக்ஸில் கொடுத்துருங்க. கொடுத்தாச்சு பாருங்கள். இப்போ இது வந்து ஹெட் லைட் இங்கேயும் இங்கேயும் ஆர்டராக இருந்துச்சுன்னா நம்ம பண்ணது கரெக்டாக இருக்குன்னு நடக்கும், லைன் எந்த பிரச்சனை இல்லை நடக்கும். ஓகே பார்த்துறீங்களா, இப்போ கரெக்டாக இருக்குது. ஸோ இப்படி தான் நம்ம ஐயோ பாக்ஸ் வந்து இப்போ பஞ்சு பண்ணுறது. இது இந்த இதுவும் வாங்கிக்கலாம் டூல் கிட்டு, அதில் இதுவும் பண்ணதான் பண்ணிக்கலாம். என்ன பஞ்சு தானே, பஞ்சு பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்து மேலாம் கட் பண்ணிக்கிங்க, அதெல்லாம் நிறைய இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ போகிறது ஈஸியாக இருக்கும், என்னென்ன தப்பு பண்ணுறது பார்க்குறதுக்கு. கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறந்துடாதீங்க. ஓகே.